அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக ஏற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. புதன் பெயர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு மூன்று விதமான அற்புதமான அதிசயங்கள் நிகழ இருக்கின்றன. இந்த அதிசயங்கள் காரணமாக ஏற்பட்ட வளர்ச்சியானது கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. அதீத பலத்துடன் லாபஸ்தானத்திற்கு மாறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் தற்போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல், அதாவது தைப்பூச தினமான அன்றைய தினத்திலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் அமர்வதால் அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை புதனின் சஞ்சார நிலையானது உறுதிப்படுத்துகிறதுங்க. ஏனென்றால் பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் மிகவும் பிரகாசத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வகையில் நல்ல பல சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. புதனை பொறுத்தவரைக்கும் நட்பு கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுதுங்க. எனவேதான் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அவருக்கு 3-6 ஆகிய இடங்கள் கொடுக்கப்படுகின்றன. இந்த 3-6 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். அதிலும் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அபரிவிதமான நன்மை நிச்சயமாக கிடைக்கும். மேலும் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரித்தால் கல்வி அறிவு ஆராய்ச்சி போன்ற அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற முடியுங்க. அதே சமயம் சாதகமற்று சஞ்சரித்தால் அறிவாற்றல பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கல்வியில பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குங்க. மேலும் புதன் கெட்டால் நோய் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. எனவே நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது. அதை விட மிக எளிமையான ஒரு சூழ்நிலையை கூட எதிர்கொள்ள முடியாமல் அவற்றை மிகவும் சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குங்க. எனவேதான் புதனுடைய அமைப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் புதன் சாதகமாக சஞ்சரிக்கும் போது புதன் புத்திக்கு அதிபதியாக செயல்படுகிறார். எனவே தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கப் போகிறது. வித்தை, கணிதம், ஜோதிடம், எண், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், சிறந்த பேச்சாற்றல் மற்றும் பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவிற்கு தெளிந்த அறிவாற்றல் போன்ற அனைத்தையும் கொடுத்து மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிக அதிக நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மிதுன ராசி, அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. அதே போன்று கன்னி ராசி, அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும். அதே போன்று ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய வீடுகள் அவரது நட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது. சிம்ம ராசி, அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுதுங்க. இந்த அமைப்புகள்ல அபரிவிதமான நன்மை கிடைக்கும் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். தற்போது மகர ராசிக்கு நட்பு வீடான மகர ராசிக்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பாராத அளவிற்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்குங்க. அது மட்டுமல்லாது புதனின் சஞ்சார நிலை நன்மை கிடைக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்படுவது மீன ராசியில். ஜென்ம ராசியில் சஞ்சரித்தார் என்றால் அவர் நீச்ச நிலையில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி சஞ்சரிக்கும் போது நன்மை ஏற்படாது. அதே போன்று மேசம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போதும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். தற்போது 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் மகர ராசிக்கு மாறப்போகிறாருங்க. எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் கடகராசி அவரது பகை வீடாக பார்க்கப்படுகிறது. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தாங்க இருக்கும். தற்போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய புதனின் நிலை காரணமாக பல்வேறு விதமான ராஜயோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கு. மேலும் 3 விதமான அற்புதமான மாறுதல்கள் நிகழ இருக்குங்க. ஏனென்றால் லாபஸ்தானத்துல மிக வலுவாக அமரப்போகிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது அதிசயமாக அவர் மகர ராசிக்குள் நுழைகிறாருங்க. அதுவும் நட்பு வீடான மகர ராசியில் லாபஸ்தானமாகிய மகர ராசியில் அமர்வதால் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் ஏற்பட்டிருக்குங்க. இந்த நண்பர் என்பவர் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நண்பர் வேலையில்லாத மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்பை
உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல பக்க உறுதுணையாக இருந்து செயல்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு பெரிய அளவிற்கு பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. இந்த நபர் தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராகவும் இருக்கலாம், ஏன் உங்கள் தாய் தந்தையராக கூட இருக்கலாங்க. உங்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய நபரின் மூலமாக அதீதமான நம்பிக்கையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம், ஏன் நீங்கள் தினமும் பார்த்து பழகக்கூடிய உற்றார் உறவினர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு பொறாமைப்படாதவர்களாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு மிக பக்க உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் கிடைக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் கிடைப்பதன் மூலமாக நிச்சயம் மீனராசிக்காரர்கள் ஒரு விதமான வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான நல்ல நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது சொந்த முயற்சியில மிகப்பெரிய வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் புதிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவிற்கு சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு என்பதை புதனினுடைய சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க. மேலும் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்துல திட்டமிட்டு நடத்துவது மகிழ்ச்சியை அதிகரிக்கப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது முதலாவது அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது விஷயமாக அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுவது புதன் லாபஸ்தானத்துல அமர்கிறாருங்க. புதன் லாபஸ்தானத்துல அமர்வது என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானோடும் அதிகாரம் கொண்ட சூரியனோடும் செயல்பட போகிறாருங்க. அப்படி இணைந்து மூன்று கிரக நிலைகளும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல தொழில் துறையில நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற போகிறது. இந்த புதிய நிகழ்வுகள் மூலமாக மத்திய மாநில அரசின் சலுகைகள்ல கூட பெற்று புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை ரீதியாக நல்ல பொருளாதார வலு அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது. விவசாயத்தில் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி இரண்டாவது அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. மூன்றாவது அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுவது புதன் அறிவுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அவருடைய சாராம்சம் அப்படியே வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை சாதகமாக மாற்றி ராஜயோகமாக மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இருக்குங்க. குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவாற்றல் என்பது மிகப்பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகிறது. ஏனென்றால் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் விரும்பியபடி மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் வெளிவட்டாரத்திலும் சரி, தொழில் உத்தியோகத்திலும் சரி, நல்ல பல சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி வித்திடுகிறாருங்க புதன். இப்படி பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு பிப்ரவரி 4ஆம் தேதி தைப்பூச தினமான அன்று மீனராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.